இன்னொரு முக்கியமான விஷயம் கிங்ஸ் பத்தி நான் சொல்றேன்னா, எங்கள்ட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் ஆசிரியர்கள் எல்லாமே தகுதியும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள். குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுலேருந்து 10 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு பயிற்றுவித்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ சிறப்பாக பாடம் நடத்த முடியும். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள் அல்லது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸையே ஃபேக்கல்ட்டியாக மாற்றிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டேலண்டாக இருப்பாங்க, ஆனால் ஒரு மாணவனுக்கு எப்படி பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைபாடோடு இருப்பாங்க. ஆனால் கிங்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் எப்படி கற்பிக்கணும், அவனுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அவனுக்கு எப்படி டீச் பண்ணால் புரியும் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு மாணவனையும் தனி கவனம் எடுத்து பாடம் நடத்துவதால் அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று குறிப்பிட்ட வகையில் நம்ம சொல்லணும்னா, லேப் ஃபெசிலிட்டிஸ் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செப்பரேட் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு நம்ம ஸ்டார் ஹோட்டலில் போய் நுழைஞ்சோம்னா அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், ஒரு கிச்சன் பார்த்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட் பார்த்தாலும் சரி, ரிசப்ஷன் பார்த்தாலும் சரி, அங்கெல்லாம் என்ன செட்டப் வச்சிருப்பாங்களோ அதே சேம் செட்டப் நம்மகிட்ட இருக்கும். ரிசப்ஷன் வந்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனோட செட்டப் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கிச்சன் போனீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிச்சன் ஒன்று இருக்கும், ட்ரைனிங் கிச்சன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன இருக்கும், ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கும், லைட் செட்டிங்லேருந்து அந்த இன்டீரியர்லேருந்து அந்த ஷோபாலேருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வசதிகள், இப்படி எல்லா வசதியும் இங்கே இருக்கிறதுனால ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குமோ அதே ட்ரைனிங்கை நீங்கள் நம்ம காலேஜில் எடுக்க முடியும்.